கடுமையான போராட்டத்திற்கு பின்பு நாராயணசாமி நாயுடு போன்ற விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் மிக தீவிரமாக போராடியதன் பேரில் டாக்டர் கலைஞருடைய தலைமையிலே இருந்த அரசு தமிழகத்திலே விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இலவசம் என்று அறிவித்து கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக தமிழக விவசாயிகள் அதை அனுபவித்து வருகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை என்று சொல்ல முடியாது. சட்ட ரீதியாக அவர்களுக்கு உறுதியான விஷயம் இது. அதேபோல் ஏழை எளியவர்களுக்கு குடிசை பகுதியிலே இருக்கின்றவர்களுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் இப்போது புதிதாக ஒரு திட்டத்தை தீட்டி மாநில அரசுகளுக்கு சொல்லி இருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இலவசங்களை ரத்து செய்தால்தான், இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கு கொடுப்பதை நிறுத்தினால்தான் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இது மிகவும் மோசமான விஷயம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் விவசாயிகளை பொறுத்தவரையில் விவசாயிகள் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரே கட்சி காங்கிரஸ் பேரி இயக்கம்தான். கடந்த முறை காங்கிரஸ் பேரி இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் ஆட்சிக்கு மத்தியிலே வந்தபோது விவசாயிகளுடைய கடனை முழுமையாக நாடு முழுவதும் ரத்து செய்தது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி. சோனியா காந்தியினுடைய தலைமையிலே மன்மோகன் சிங் இதை செய்தார். ஆனால் விவசாயிகள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாத கட்சி ஆட்சி எது என்று சொன்னால் மோடியினுடைய ஆட்சி தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சருக்கு நான் சொல்லுவேன், உங்களை அடிமைகளாக இந்த மோடி நினைத்து கொண்டிருக்கின்றார், அப்படித்தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். இது சில மாதங்களுக்கு முன்பு சீனாவில் இருந்து அதனுடைய பிரதமர் சென்னைக்கு வந்தாரே, மாமல்லபுரத்திற்கு வந்தாரே, 2 நாட்கள் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாரே. அப்போது முதலமைச்சராக இருந்த உங்களுக்கு ஏதாவது மரியாதை செய்யப்பட்டதா? உங்களை கூப்பிட்டு மோடி இவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று அறிமுகப்படுத்தினாரா? ஆகவே உங்களை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை, உங்களை அடிமைகளாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இதற்கு உடன்படக்கூடாது. ஒருவேளை நீட் எக்ஸாமை வரவிட மாட்டோம் என்று சொல்லி கடைசியில் நீட் எக்ஸாம் இங்கே வந்துவிட்ட பிறகு ஒன்றும் செய்யாமல் இருக்கின்றீர்களே. அதுபோல் விவசாயிகளுடைய இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய மாட்டோம் என்று சொல்லி கடைசியில் ரத்து செய்துவிட்டு நீங்கள் சும்மா இருக்க போகின்றீர்களா? கொஞ்சமாவது மானம் ரோஷம் சூடு சொரலை ஏதாவது இருக்கின்றதா? உங்களை மதிக்காத பிரதமருக்கு நீங்கள் பயந்து கொண்டு இப்படி அடிமைகளாக இருப்பது தமிழ் இனத்திற்கே கேவலம் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மோடியை பொறுத்தவரையில் மிகவும் தளர்ந்து போயிருக்கின்றார், மிகவும் அதிர்ந்து போயிருக்கின்றார், நடக்க முடியாமல் தத்தி தத்தி செல்கின்றார். ஏன் என்ன ஆயிட்டு வருது, ஏன் தளர்ந்து போய்விட்டார்? ஒருவேளை கொரோனா வந்த காரணமாக அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அது இல்லை. 3 மாத காலமாக வெளிநாடு போக முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் தான் மோடி அவர்கள் தளர்ந்து போயிருக்கின்றார்கள். கொரோனாவை பற்றி தமிழக மக்கள் சில நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். கொரோனாவால் நம்மை ஒன்று செய்ய முடியாது என்று தைரியத்தோடு இருக்க வேண்டும். சில பாதுகாப்பு விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் பார்ட்டி ஜிந்தாபாத்.